இன்னைக்கு வீடியோவில் தொப்பையை இருக்கிற இடம் தெரியாமல் கரைக்க போகிற ஒரு சூப்பரான ஹோம்மேட் ரெசிபியை பற்றியும் நம்ம டயட்டில் ஃபாலோ பண்ண போகிற நியூட்ரிஷனை பற்றியும் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாகவே நம்ம வீட்டிலே நம்ம உடம்ப குறைக்க போகிறோம். ஸோ ஒரு நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற ஜீரகம், சோம்பு, கொள்ளு இது எல்லாமே தான் நம்ம உடலை குறைக்க போகிற ரொம்பவே சூப்பரான பெனிஃபிட்டுன்னு கூட. ஸோ இதை பற்றினா முழுசாக வீடியோ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம மாற்றிப்பீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தொப்பு அதிகமாக இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ண வேணாம். அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்கன்னா கண்டிப்பாக கொள்ளை உங்களோட சாப்பாட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொள்ளை சுண்டல் வச்சு சாப்பிட்லாம், பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், இல்லைனா குழம்பு வச்சு கூட சாப்பிடலாம். இதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முதல் நாளே நம்ம அதை ஊற வச்சிடணும். இதை நமக்கு பிடிச்ச மாதிரி சட்னி, சாம்பார், ரசம் எப்படி வேணும் வச்சு சாப்பிடலாம். பட் நம்மளோட வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த கொள்ளு ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த 7 days சேலஞ்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. எவ்ரி மார்னிங் நீங்கள் எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணுற வாக்கிங் இல்லை எக்ஸசைஸ் நீங்கள் எது வேணாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தூங்கி எழுந்திரிச்சோடனே ஹாஃப் அன் அவர் இதை நீங்கள் ஒர்க் அவுட். உங்களுக்கு பிடிச்ச என்ன எக்ஸசைஸ்னாலும் ஓகே, பட் எக்ஸசைஸ் பண்ண முடிச்ச அடுத்த ஹாஃப் அன் அவருக்கு அப்புறமா ஜீரகம், சோம்பு, கொள்ளு இது மூணுத்தையும் நம்ம கொதிக்க வச்ச வாட்டர் வித விதப்பாக நம்ம குடிங்க. இப்படி நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. சேர்த்து நம்ம உடம்புல உள்ள கொழுப்பை கரைக்கிறதுக்கு இந்த வாட்டர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதை முடிச்சதுக்கப்புறமா ஆஃப்டர் 1 hour கழித்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஆயிலாக, ரொம்ப ஹெவியாக இல்லாமல் நம்ம கேழ்வரகில் செஞ்சது ரவா, கேசரி அந்த மாரி ஒரு லைட் ஃபுட் எடுத்துக்கோங்க. நைட்டுக்கு சப்பாத்தி எடுத்துக்கோங்க. மதியானம் சத்தான காய்கறிகள் எடுத்துக்கோங்க. இதே போலவே மறுநாள் டியூஸ்டேவும் நாம காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் நமக்கு பிடிச்ச எக்ஸசைஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸ் கண்டிப்பாக எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தொப்பைக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் கொடுக்குற மாதிரி இருக்கணும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நின்றுட்டு குனிஞ்சிட்டு செய்கிறத அதிகமாக செய்யுங்க. ஏன்னா நம்ம குனிஞ்சு நம்மளோட கட்ட வரல தோடுற எக்ஸசைஸ் அடிக்கடி நம்ம செய்யும் போது நம்மளோட தொப்பை கண்டிப்பாக 50% தாராளமாக குறையும். அண்ட் இதை முடிச்சதுக்கப்புறமா நம்ம ரெகுலராக சாப்பிட்ற இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கை குடிங்க. குடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour கழித்து நம்ம லைட்டான ஃபுட்டை எடுத்துக்க போகிறோம். தானியங்கள், காய்கறிகள் அண்ட் வெஜ் சாலட், அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு சத்தான காய்கறிகள், கீரை வகைகள் இந்த மாதிரி லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. பட் நியூட்ரிஷன் அதிகமாக எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணும்போது கலோரிகள் அதிகமாக இல்லாமல் குறைஞ்ச உணவுகளை எடுத்துக்கிறது தான் நமக்கு வெயிட் லாஸ் பண்ணும்போது அதிக பெனிஃபிட்டை தரக்கூடியது. இதே போலவே நீங்கள் வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேன்னு உங்களோட 1 week கண்டென்ட்டு யாருக்காகவும் ஸ்கிப் பண்ணாமல் ரெகுலராக பண்ணுங்கள். வாக்கிங் போங்க, உங்களுக்கு பிடிச்ச எக்ஸசைசஸ் பண்ணுங்கள். ஸோ நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யும் போது யாருக்காகவும் give up. அப்புறம் நமக்கு ஹெல்த்தியான இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கை குடிங்க. அப்புறம் மார்னிங்கு ஆப்பிள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லவங்கப்பட்ட தேன் கலந்த சாறு, இது ரொம்ப ரொம்ப நம்மளுடைய தொப்பையை குறைக்க யூஸ் பண்ணுற ஹெல்த்தி டிப்ஸ். ஸோ வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். லவங்கப்பட்டையை கொதிக்க வச்சு யூஸ் பண்ணுற இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நம்மளோட தொப்பையை பேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு சத்தான ராகி இட்லி, ராகி புட்டு அண்ட் முளைக்கட்டிய தானிய வகைகள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஃபைபர் நிறைந்த உணவுகள் அண்ட் வெஜ் சாலட் இது எல்லாமே நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சுகர் சேர்த்துக்கவே கூடாது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு முக்கியமான விஷயம் அதுதான். பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கண்டினியூவாக யூஸ் பண்ணுங்கள், நல்ல பெனிஃபிட். அப்புறம் கண்டிப்பாக சுறுசுறுப்பாக இருங்க, அப்போ தான் நம்மளோட வெயிட் லாஸ் பண்ணுற அது என்ன அதிகமாக இருக்கும். நம்ம ஆப்ஸுக்கு அதிக ஒர்க் அவுட் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணி குடிக்கிறதுனால இந்த ஒர்க் அவுட், இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் இது எல்லாமே நமக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த தானியங்கள், பருப்பு வகைகள் எல்லாமே சத்தானதாக சேர்த்துக்கோங்க. நம்ம கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணிவிட்டு இந்தமாரி ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் உள்ள உணவுகள் அதிகமாக சேர்த்துக்கலாம். காய்கறி, பழங்கள் இது எல்லாமே நம்ம சாதத்துக்கு பதிலாக குறைச்சிட்டு இதை அதிகமாக சேர்த்துக்கலாம். கீரை வகையில் பல வகையான கீரை வகைகள்லாம் இருக்குது, இது எல்லாமே நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். அண்ட் ஓட்ஸ் நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓட்ஸில் வெரைட்டியாக நிறைய செஞ்சு சாப்பிட்லாம். அதேமாரி கோதுமை, சம்பா கோதுமை நமக்கு பிடிச்சது போல என்னென்ன வெரைட்டி செய்யலாமோ சாப்பிட்டுக்கலாம். அண்ட் தென் நம்ம வீட்டில் இருக்கும்போது வெஜிடபிள் சாலட் அண்ட் காய்கறிகள்லாம் கலந்த வகைகள், ராகி புட்டு, ராகி சேமியா இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் பனானா, ஆப்பிள், மாதுளை இந்தமாரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்மளோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென்
முளைக்கட்டிய பயிர் வகைகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் நம்மளுடைய சூப்பாக கூட எடுத்துக்கலாம். ஸோ பசிக்கிற நேரத்தில் இந்தமாரி வெஜிடபிள்ஸை நம்ம சேர்த்துக்கிறதுனால தேவையில்லாத கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகள் அண்ட் நான்வெஜ் ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது குறைச்சிக்கோங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி தானியங்கள் நிறைந்த உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தான் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.